ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், அம்மா வீட்டு தோட்டத்தில் இருக்கிற இன்டோர் பிளான்ஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வீட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபுல் அவ்வளவுமே நமக்கு இன்டோர் பிளான்ஸ் தான் நிறைய இருக்குது. பூச்செடிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து நான் சின்ன வயசில் இருந்து இன்டோர் பிளான்ஸ்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பூச்செடியுமே பிடிக்கும், எல்லாமே எந்த ஒரு செடியுமே வேண்டான்னு விடுறது கிடையாது. கிடைக்கிற எல்லா செடியும் நட்டு வைக்கிறது தான் அந்த விஷயத்தில் வந்து. இது வந்து பூச்செடி தான். இதில் வந்து பிங்க் கலரில் பெரிய கொட்டை தெத்திப்பூ மாதிரி பூ பூக்கும். இதோட பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்புறமா வந்து இப்போ அது எதுவுமே பூ இல்லாமல் இருக்குது. அப்புறமா அது ஒரு டோட்டன் வெரைட்டி தான், ஆனால் அதில் ஒரு பூ சின்ன சின்ன பூ மாதிரி பூக்கும். ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு. அப்புறமா உள்ளே வந்து பாரிஜா தான் வச்சுருக்கோம். அப்புறமா வந்து அந்த பன்னீர் துளசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த துளசி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இங்கே தெத்தி செடி வந்து சின்ன குத்து வெரைட்டி உண்டுலாம். இந்த தெத்தி செடி வந்து பூக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சுது. சின்ன தையாக தான் வச்சுருந்தோம். பூக்க ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு நாளுமே இந்த செடியில் வந்து பூ இல்லாமல் இருந்த நாளே கிடையாது. எப்பவுமே மொட்டு வச்சுட்டே தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவும் பூ இருக்கும். நம்ம வந்து கோவில் தேவைக்கு எந்த ஒரு தேவைக்கான எப்போவுமே பூ இருக்கும். அப்புறமா இன்னொரு பக்கம் இங்கே ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் இருக்குது. அப்புறமா இந்த எல்லோ கலர் செடி வந்து என்னோடய கனவு செடின்னு கூட சொல்லலாம். இந்த செடி வந்து இந்த மாதிரி ஆர்ச் போடணும்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் ரெண்டு சைடு இந்த பிளான்ட்டை வச்சு கயர் கட்டி மாடிக்கு கட்டி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த செடி வந்து ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து இந்த ஆர்ச் எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து இப்போ அது சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. பட் வந்து அதில் வந்து நம்ம வந்து இந்த காஞ்ச கிளை இதெல்லாம் கிளியர் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக கிழித்து நிறைய பூக்கும். அப்புறமா இது வந்து எங்கள் வீட்டோட அடையாளமே கிணறு தான். ஸோ கிணத்தை சுற்றி இந்த இன்டோர் கலெக்ஷன்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். முன்னாடி வந்து இந்த பூச்செடியும் இன்டோரும் மிக்சிங்கில் நான் வச்சுருந்தேன். இப்போ வந்து அம்மா வந்து பூச்செடி எல்லாமே வந்து பேக் சைடுக்கு மாற்றிட்டாங்க. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் தான் ஃப்ரண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த கிணறில் வந்து மேலே இந்த மூடி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பிளைனாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து தண்ணி எல்லாம் கோரி எல்லாம் எடுப்போம், நல்லா தண்ணி சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து இது நான் வச்ச செண்பக பூச்செடி, இது நிறைய வருஷம் ஆகுது, இன்னும் இது வரைக்கும் பூக்கவே இல்லை. என்னைக்காச்சும் ஒரு பூ பூத்துறாதான்னு ஆசையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மணி பிளான்ட்டு சூப்பராக வளர்ந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா இங்கேயும் கொஞ்சம் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் பூச்செடியும் இருக்குது. அரளிச்செடி வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சுன்னு அம்மா கட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து எல்லாமே நமக்கு வந்து அந்த அழகு செடி க்ரோட்டன்ஸ் வெரைட்டி இன்டோர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி அதில் வந்து ஒவ்வொரு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. கீழே தரையிலையுமே கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு விட்ருக்காங்க. அப்புறமா வந்து எல்லோ கலரில் தெத்தி பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக பூத்துருக்கு. இது வந்து பூக்கும்போது கொஞ்சம் நிறைய பூக்கும், பூ இல்லாத டைம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் வந்து அங்கங்கேயும் ஒரு ஒரு மொட்டு பூ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். அப்புறமா வந்து இது வந்து மினி வெரைட்டி ஹைபிஸ்கஸ் தான். பூ எதுவுமே இப்போ விரிஞ்ச பூ இல்லை, மொட்டு தான் இருக்குது. அப்புறம் இதை எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸு, சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வளர்ந்த இடம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு கவர் பண்ணும்போது அப்புறமா கிணத்துக்குள்ளாடியும் மணி பிளான்ட் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. குள்ளாடி போட்டிருக்காங்க. வந்து ஆர்கிட் கார்டன், இது வந்து பூ அப்பப்போ இருக்கும், இப்போ பூ எதுவுமே இல்லை. அப்புறமா மணி பிளான்ட் தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நான் வந்து ஓவரால் வியூவாக காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் எங்கள் அம்மா வீட்டு தோட்டம். எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்துக்கு செடிகளை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட்டா பை பை, ஹாப்பி கார்டனிங்.